ஓசிஐஎஸ் நிறுவனம் மட்டுமல்ல, ஏற்கனவே ஹிண்டன்பர்க் கொடுத்த அறிக்கையும் சரி, இப்பொழுது சிஏஜி கொடுத்த அறிக்கையும் சரி, மோடி அரசாங்கம் ஆட்சி செய்வது இந்தியாவில் இருக்கிற சாமானிய ஏழை எளிய உழைப்பாளி மக்களுக்கான அரசு கிடையாது. அது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் முதலாளிகளின் ஷூவை நக்கி கால் கழுவுற ஒரு மோசமான மானங்கட்ட அரசு. ஏன் சொன்னா, 2014 அதானியோட சொத்து மதிப்பு வெறும் 50,000 கோடி, இன்றைக்கு அதானியோட சொத்து மதிப்பு 28 லட்சம் கோடி. அப்போ 10 ஆண்டுகள் அவருக்கு யாருக்கு சேவை செய்கிறார் என்பது ரொம்ப தெளிவாக சொல்றார். சிஏஜி சொல்றாங்க 7.5 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆயுஷ் பவன் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் பேர்ல கிட்டத்தட்ட ஒரே ஆதாரில் 7.5 லட்சம் பேருக்கு பணப்பயன்ற பேர்ல போட்டி எடுத்திருக்கிறார். செத்து போனவனுக்கு பணப்பயன்ற பேர்ல போட்டி எடுத்திருக்கிறார். டோல்கேட் என்பது காலாவதியான டோல்கேட்டை பயன்படுத்தி 700 கோடி ரூபாயை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்திய நாடு முழுவதும் கார்ப்பரேட் முதலாளிகளும் மோடி அரசாங்கம் சேர்ந்து இந்திய உழைப்பாளி மக்களை சுரண்டி 700 கோடிகளை திருடி குவித்துள்ளார்கள். எனவே இந்த ஓசிஎஸ்ஐஎஸ் கொடுத்த ரிப்போர்ட்டும் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அடிப்படையில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் 2 அவைகளையும் சேர்த்து ஒரு குழு அமைத்து அதானியை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு. நாய் வாழை வெட்டி நாய்க்கு சூப் வைப்பாங்கல்ல, அதுதான் இது. 410 ரூபாய் இருந்த கேஸ் விலையை 1,200 ரூபாய்க்கு ஏற்றுவாரா? தேர்தல் வந்துச்சுன்னு ஒன்று 200 ரூபாயை குறைப்பாரா? என்ன மயத்துக்கு ஏற்றணும், எதுக்கு இறக்கணும்? ஏத்த சொன்னது யாரு? எந்த முதலாளி ஏத்த சொன்னா? இந்தியாவில் உற்பத்தி ஆகிற கேஸ் 47%. சரி, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ற கேஸுக்கு அந்த விலை சொன்னா, உள்நாட்டில் உற்பத்தி ஆகிற கேஸ் மலிவான விலையில கொடுக்கணும்ல? உள்நாட்டில் உற்பத்தி ஆகிற 47% கேஸுக்கும் எதுக்கு அந்த விலை கொடுக்குற? அப்போ இவர்கள் இப்போ வரக்கூடிய 5 மாநில தேர்தல், 2024 நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசாங்கத்துக்கு இந்திய மக்கள் ஆப்பு வைத்து விடுவார்கள் என்று தெரிந்த பிறகு, இந்தியா கூட்டணி மக்கள் மத்தியில் ரீச் ஆன பிறகு வேற வழி இல்லாமல் 200 ரூபாவை குறைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குது. 200 ரூபாய் இல்லை, ஏற்கனவே இருந்த அடிப்படையில் அது 400 ரூபாவாக கேஸ் மாற வேண்டும். பெட்ரோல் விலை என்பது ஏற்கனவே இருந்த அடிப்படையில் 65 ரூபாயாக மாறணும். ஏன் சொன்னால், 65 ரூபாய் விற்கும் பொழுது பெட்ரோலியம் சர்வதேச மார்க்கெட்டில் கச்சா எண்ணெய் விலை $110, இன்னைக்கு சர்வதேச மார்க்கெட்டில் $70 விற்றா 65 ரூபாய்க்கு பதிலாக 30 ரூபாய்க்கு வேண்டிய கேஸ் பெட்ரோலு எதுக்கு 65 ரூபாயிலிருந்து 102 ரூபாய்க்கு மாறுச்சு? முழுக்க முழுக்க அம்பானி அதானியை கொள்ளையடிப்பதற்கு நரேந்திர மோடி அவர்கள் விளக்கு பிடிக்கிற வேலையை செய்கிறார். விலைவாசி ஏற்றின இதே மோடி தானே, இதே அண்ணாமலை கட்சி தானே. இப்போ 200 ரூபா குறைக்கும் போது மன நிம்மதி கொடுத்துச்சுன்னா, 1,200 ரூபா ஏற்றும் போது பெண்களை வளர்க்கலையாது? இது முழுக்க முழுக்க தேர்தலுக்காக அவள் நடத்தக்கூடிய பம்மாத்து நாடகம்.